வணக்கம் மோடி சார், ஐ எம் பிரியங்கா ஃப்ரம் டெல்லி. அண்ட் என்கிட்ட உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நாம எதுக்காக கவர்மெண்ட்டை சூஸ் பண்றோம்? அரசாங்கம் எங்களுக்காக வேலை செய்யறதுக்காக தானே? ஆனா நீங்க வந்ததுல இருந்து சிஸ்டம் அப்படியே மொத்தமா மாறி போன மாதிரி இருக்கு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கத்தோட சேர்த்து எங்களை மாதிரி ஆளுங்களையும் வேலையில இறக்கிட்டீங்க. உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இது இந்த மாதிரி ஏன் முன்னாடி நடக்கல? இப்ப கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க மக்களோட மக்களை இணைக்கிறீங்க, அதுவும் அரசாங்க வேலையோட சேர்த்து. அப்புறம் அந்த வேலை கேஸ் சப்சிடியா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள்ல நீங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க மக்கள் கிட்ட இருந்து. இது எந்த மாதிரியான ஒரு உங்களோட அணுகுமுறை? பிரியங்கா ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டாங்க. அது நீங்க 1857 இருந்து எடுத்துக்கோங்க, 1947 வரைக்கும். அதுக்கு முன்னாடியும் போகலாம், ஆனா நான் 1857 இருந்து எடுத்துக்கலாம்னு இருக்கேன். முதல் சுதந்திர போர் அப்பதான் நடந்தது, 1857. நீங்க எந்த வருஷத்தை வேணா எடுத்துக்கோங்க, 100 வருஷத்துல எந்த வருஷத்தை வேணும்னாலும், இந்தியாவோட எந்த மூலைய வேணா எடுத்துக்கோங்க, யாராவது நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க, நாட்டு சுதந்திரத்துக்காக உயிரை கொடுக்கவும் தயங்காம ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு இளைஞன் தன்னோட வாழ்க்கையை ஜெயில கழிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது சுதந்திர போராட்டம் எந்த காலகட்டத்திலையும் எந்த மூலையிலையும் நிக்கவே இல்லை. மக்கள் வந்துகிட்டு இருந்தாங்க, போராடிக்கிட்டு இருந்தாங்க, மரண தண்டனை அனுபவிச்சாங்க, சுதந்திர பேச்சு நடந்துகிட்டே இருந்தது. ஆனா மகாத்மா காந்தி என்ன செஞ்சார்? மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மொத்த உணர்வுகளுக்குமே ஒரு புது உருவம் கொடுத்தார். அவரு சாமானிய மக்களை ஒண்ணு சேர்த்தார். அடித்தட்டு மட்டத்தில் இருக்கிற சாமானிய மனிதன் கிட்ட கூட போய், உனக்கு நாட்டு சுதந்திரம் வேணும்ல, நீ ஒன்று பண்ணு, தொடப்பத்தை எடுத்து சுத்தம் பண்ணு, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும்னு சொன்னார். உனக்கு சுதந்திரம் வேணுமா? நீ டீச்சரா, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லிக் கொடு, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னாரு. நீ சுத்தம் பண்ற வேலையை பண்ணுவியா? பண்ணு. நீ காதி வேலையை பண்ணுவியா? பண்ணு. நீ இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பேரணியா கூட்டிட்டு போக முடியுமா? கூட்டிட்டு போங்க. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரத்தை வெகுஜன இயக்கமா மாத்திட்டாரு. சாமானிய மனிதனுக்கு அவங்கவுங்க திறமைக்கேத்த மாதிரி வேலை கொடுத்தாரு. நீ சக்கரத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோ, நூலை சுத்து, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னாரு. மக்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆமாப்பா, இப்படி கூட சுதந்திரம் கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சாகரவங்களுக்கு குறைவே கிடையாது, நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்றவங்களுக்கும் குறைவே இல்லை. ஆனா அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க, மரண தண்டனை அனுபவிச்சாங்க, அப்புறம் புதுசா ஒருத்தர் எழுந்து நின்னாரு, மரண தண்டனை அனுபவிச்சாங்க. காந்தியடிகள் ஒரே அடியா இந்தியாவோட ஒவ்வொரு மூல முடுக்கலையும் கோடிக்கணக்கான மக்களை எழுந்து நிக்க வச்சார். அதனாலதான் ரொம்ப சுலபமா நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. வளர்ச்சியும் என்ன பொறுத்த வரைக்கும் வெகுஜன இயக்கமா மாறணும். யாராவது இப்படி நினைச்சாங்கன்னா, அதாவது அரசாங்கம் நாட்டை மாத்தும், அரசாங்கம் வளர்ச்சியை ஏற்படுத்தும்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் சூழ்நிலை மாறிப்போச்சு, சுதந்திரம் கிடைச்சிடுச்சு, எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்கும். கிராமத்தில் ஒரு குழி இருந்தாலும், பள்ளம் ஏற்பட்டிருந்தா, கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு தயார் பண்ணுவாங்க, ஒரு ஜீப்பை வாடகைக்கு எடுத்துப்பாங்க, தாலுகா அலுவலகத்துக்கு போய் அந்த மனுவை கொடுப்பாங்க. வாடகைக்கு ஜீப் எடுத்தாங்களே, அந்த பணத்துல அவங்க நினைச்சிருந்தா பள்ளத்தை சரி பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப அது அரசாங்க வேலை. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, எல்லாத்தையும் யார் பண்ணுவாங்க? அரசாங்கம் பண்ணும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இடைவெளி பெருசாயிடுச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, பஸ்ல யாராவது பயணம் பண்ணா அநேகமா நீங்க எல்லாரும் போயிருப்பீங்க. பஸ்ஸில் சீட்டில் தனியாக உட்காந்து அக்கம் பக்கத்தில் பேசஞ்சர் யாரும் இல்லைன்னா, போகிற வழியில் பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவாங்க? பஸ்ஸோட சீட்டுக்குள்ளே விரலை விட்டுருவாங்க, அதுக்குள்ளே ஒரு துளையை போட்டு விட்டுருவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
ஆனா அவங்களுக்கு என்னைக்கு விஷயம் தெரியுதோ, இந்த பஸ் அரசாங்கத்தோடது, அதாவது என்னோடதுன்னு, இந்த அரசாங்கம் என்னோடது, இந்த நாடு என்னோடதுன்னு இந்த உணர்வே அழிஞ்சு போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வு இந்த நாட்டில் ரொம்ப வலிமை அடையணும். ரெண்டாவது, ஜனநாயகம் இது ஒன்றும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கிடையாது. இன்னைக்கு நான் முத்திரை குத்தி ஓட்டு போட்டுட்டா 5 வருஷம் உட்கார்ந்து வேலை செய்ய, இந்த 5 வருஷம் நீ என்ன பண்ணேன்னு நான் கேட்பேன், இல்லைனா வேற ஒருத்தனை கூட்டிட்டு வருவேன். இது லேபர் கான்ட்ராக்ட் இல்லை, இது ஒரு பங்களிப்பு வேலை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி, அதை நாம வலியுறுத்தணும். நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க, நேச்சுரல் கலாமிட்டி நடக்கும்போது அரசாங்கத்தை விட அதிகமா சமுதாய சக்தி கையோங்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நொடிகள்ல இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியில வர அவங்களுக்கு எப்படியாவது சக்தி வந்துடும். ஏன், வெகுஜன சக்திங்கிறது ரொம்ப பெரிய சக்தி. ஜனநாயகத்துல மக்களை நாம எந்த அளவுக்கு நம்புறோமோ, மக்களை நாம எந்த அளவுக்கு அதிகமா சேர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நான் டாய்லெட் கட்டுவேன்னு பிரச்சாரம் பண்ண, வெறும் அரசாங்கத்தால் மட்டும் இந்த வேலையை பண்ண முடியுமா? அரசாங்கம் முதல்ல 5000 கட்டினாங்க, அப்புறம் 10000 கட்டினாங்க, இப்போ பழைய அரசு 5000 கட்டுச்சு, மோடி 10000 கட்டினார். வெறும் 10000னா எப்ப வேலை முடியும்? ஜனங்க கையில் எடுத்தாங்க, வேலை முடிஞ்சது. மக்களுடைய சக்தியை பாருங்க. இந்தியாவில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ரயில்வே கன்செஷன் இருக்கு இல்லையா டிக்கெட்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, உள்ள எழுதுங்க, உங்ககிட்ட அந்த ரிசர்வேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதுல எழுதுங்க, நான் சீனியர் சிட்டிசன், எனக்கு பெனிஃபிட் கிடைக்குது, ஆனா நான் என் பெனிஃபிட்டை விட்டு கொடுக்க விரும்புறேன். சிம்பிளான விஷயம், பிரதம மந்திரிங்கிற லெவல்ல நான் எப்பவும் அப்பீல் பண்ண கூட இல்லை. உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், நம்ம இந்தியாவோட சிறப்பை பாருங்க, இந்தியாவோட சாமானிய குடிமகனோட தேசபக்தியை பாருங்க. இப்போதான் நாங்கள் முடிவு பண்ணோம், அதுக்குள்ள 40 லட்சம் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது ஏசியில் டிராவல் பண்ணக்கூடிய மக்கள், அவங்க எல்லாரும் வாலண்டியரா சப்சிடி எங்களுக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்து டிக்கெட் பணத்தை மொத்தமாக கொடுத்து தான் டிராவல் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் இதை சட்டமாக்கினா இனிமே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏசி கோச்சில் இந்த பெனிஃபிட் கிடைக்காதுன்னு சொன்னால் ஊர்வலம் கிளம்பும், குடும்பாவி எரிப்பு, அதுக்கப்புறம் அப்புறம் பாப்புலாரிட்டி ரேட்டிங் ஒன்று நடக்கும், மோடி கீழே விழுந்துருவார், இந்த வேலை பறி போயிடும். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 40 லட்சம் மக்கள், நான் ஒரு நாள் செங்கோட்டையிலிருந்து சொன்னேன், அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க எதுக்காக கேஸ் சப்சிடி வாங்கிக்கணும்? நம்ம நாட்டில் கேஸ் கனெக்ஷன் சிலிண்டர் எண்ணிக்கையை வச்சு தேர்தலில் நிற்பாங்க. சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன பிரதம மந்திரி ஆக்குங்க, இப்போ 9 சிலிண்டர் கிடைக்குது, அதை நான் 12 ஆக்குறேன், இப்படி பிரச்சாரம் பண்ணாங்க 2014. நான் வேற மாதிரி சொன்ன மக்கள்கிட்ட, உங்களுக்கு வேண்டான்னா சப்சிடியை விட்டுருங்க, எதுக்கு உங்களுக்குன்னு, எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கேஸ் சப்சிடியை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டில் நேர்மையான மக்களுக்கு குறைவே கிடையாது. நாட்டுக்காக வாழறவங்க, உயிரை விடுறவங்க, ஏதாவது செய்யறவங்களுக்கு குறைவே இல்லை. நம்மளோட வேலை நாட்டுடைய சக்தியை புரிஞ்சுக்கணும், அவங்கள ஒன்று சேர்க்கணும். இதில் என்னுடைய முயற்சி என்னன்னா, நாங்கள் அரசாங்கம்தான் இந்த நாட்டை நடத்துது அப்படிங்கிற அரசாங்கத்தோட ஆணவம், அந்த ஆணவத்தை அரசாங்கம் விட்டுடணும். வெகுஜன மக்களுடைய சக்தி தான் சக்தி, அவங்கள கூட்டிக்கிட்டு போனா எப்படிப்பட்ட பலன்கள் தேவையோ அதை மக்களை நமக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் நான் மக்களோட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற கருத்தோட முன்னேற்ற பாதையில போறேன்.